ரீசெண்டாக பெங்களூரில் ஒரு ஹெல்த்தி அத்தன்டிக் தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுற கடைக்கு தான் போயிருந்தேன். இந்த ஹோட்டலோட ஓனர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருநெல்வேலிக்காரருங்க. இவர் பெங்களூரில் கிங் ஃபிஷர்னு சொல்லப்போகிற ஒரு கம்பெனியில் பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் செய்கிற வேலை அவருக்கு பிடிக்கலன்றதுனால அந்த வேலையை விட்டுட்டு தன்னுடைய அம்மா அதுக்கப்புறம் பாட்டிலாம் செஞ்சு தர அந்த பாரம்பரியமான உணவு வந்து பெங்களூரில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்க இந்த கடையோட பேர் ஸ்ரீ முருகன் இட்லி ஷாப். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக இந்த ஹோட்டல் போயிருந்தேன். அப்போ நான் கொஞ்சம் ஃபுட் ஐட்டெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணேன். இதில் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண இந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு உண்மையிலே சக்கத்தாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ட்ரை பண்ண கேசரி இட்லி வடை தோசை இது எல்லாமே சாப்பிட்றதுக்கு ஒரு பியூர் அத்தன்டிக் டேஸ்ட்லையும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்ம ஒர்த்தாக இருந்தது சாப்பிட்றது. அதுக்கப்புறம் மில்லிச்சில் பொங்கல் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். இதுவும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்ததுங்க. ஃபைனலாக ட்ரை பண்ண அந்த பிளாக் கிராம் தோசை கூட கீ சில்லி கார்லிக் சட்னி ஒன்று கொடுப்பாங்க. அட்டை 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 இது பெங்களூரில் எங்கேயுமே கிடைக்காதுங்க. செம்ம யூனிக்காக டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுற டிஃபன் சென்டரில் இதுவும் ஒன்று. நீங்களும் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.